రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహత సదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతో సదైక సింధో రామానుజస్యతర గద్దే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్ర కృపాత్తబోధం శ్రయ్యంతదేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ద్వాంత తిగ్మాంసు జాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడాగురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. சரணாகதி பண்ணி முடிச்ச பிரபன்னனாக இருக்கக்கூடியவன் ஒரு ஜீவன், அதற்கப்புறம் அவன் என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த ரகசிய திரைசாரத்தில். அதுல ஸ்வனிஷ்டாபிஜானம், உத்தர கிருத்திய அதிகாரம், இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். உத்தர கிருத்தியம் அப்படின்னா பின்னால் செய்ய வேண்டியது என்று அர்த்தம். அதாவது பிரபத்திக்கு பின், பிரபத்தி செய்து முடித்த பின் இவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, அதையெல்லாம் உத்தர கிருத்திய அதிகாரத்திலே சாதித்தார். அதை பற்றிய திருநாமமும் நாம பார்த்தோம். சரணாகிதி பண்ணி முடித்தவன், சரிதான் காரியம் முடிஞ்சு போச்சு நமக்கு மோட்சம் சித்தம் அப்படின்னு வெறுமை இருக்கக்கூடாது. இவன் சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். சாஸ்திர விஷயங்களையும் பகவத் அனுபவ விஷயங்களையும் பெரிவாழ்த்த கேட்டு ஞானம் பெற்றுக்கொள்ளணும். பரமைகாந்திகளோட நெருங்கி இறுங்கி நல்ல கைங்கரியங்களை எல்லாம் செய்யறதுக்கு கற்றுக்கணும், நல்ல அனுஷ்டானங்கள் கைங்கரியங்கள்லாம். அதே மாதிரி ஞானம் அனுஷ்டானம் எல்லாம் வந்தால் உடனேயே அகங்காரம் வந்துடும். அது வராமல் ஆக்கிஞ்சன்ய அனுசந்தானம் பண்ணணும். பாகவத அபச்சாரங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். நம்மை காட்டும் ஞானத்திலேயோ அனுஷ்டானத்திலேயோ வைராக்கியத்திலேயோ குறைந்தவராக இருந்தால் கூட ஏதோ நமக்கு நான் தான் உயர்ந்தவர் அப்படின்னும் அவரை தாழ்ந்தவர் அப்படின்னும் நினைத்து தேசப்படுதலோ பொறாமைப்படுதலோ இன்னும் வேற யாராவதோ அதெல்லாம் வச்சு அபச்சாரங்கள்லாம் பண்ணாமல் இருக்கணும். இப்படியாக இருந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்தி பகவான் அனுபவத்தோடு கூட இவன் இருக்கணும் அப்படின்னார். இவனுக்கு விளக்க வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன எல்லாத்தையும் பார்த்தோம். நம்ம எப்பொழுதுமே மனசினாலே ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை நினைத்து கொண்டு, வாயினாலே துவயத்தை சொல்லிக்கொண்டு, சரீரத்தினாலே ஆச்சாரிய கைங்கரியங்களை செய்து கொண்டு இவன் இருக்க வேண்டும். இதை செய்யக்கூடாது அப்படின்னா மனசினாலே கண்ட கண்ட விஷயங்களை நினைக்கக்கூடாது, வாக்கினாலே தற்பெருமை பேசக்கூடாது, சரீரத்தினாலே பெரியோர்களிடம் அபசாரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ அடுத்த விஷயம் புருஷார்த்த காஷ்டாதிகாரம் அப்படிங்கிறதுல விஷயம் சொல்ல போறார். இன்னொரு ரெண்டு மூணு திருநாமத்தில் புருஷார்த்த காஷ்டாதிகார விஷயங்கள் வரப்போகுது. 875வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். பகவத்தாச கைங்கரிய தாசிய த்வைவித்ய வேதிதா திருநாமம் இருக்கு. இது ரொம்ப விசேஷமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால சுவாமியும் விசேஷமா மூணு திருநாமம் சாதிச்சிருக்கார். இங்க புருஷார்த்த காஷ்டா அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். புருஷார்த்தம் அப்படின்னா மனுஷன் ஆசைப்பட்டு கேட்கக்கூடியதுலாம் புருஷார்த்தம்னு பெயர். புருஷேன அர்த்தியதே, மனுஷன் இது வேணும் அது வேணும் லோகத்துல எது ஆசைப்பட்டு கேட்பானோ அதுக்கு புருஷார்த்தம்னு பெயர். அது நாலு இருக்கு, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். தர்மம் வேணும்னு ஆசைப்படுவான், அர்த்தம்னா ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுவான், காமன்னா ஆனந்தம் நிறைய சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுவான், மோட்சம் வேணும்னு ஆசைப்படுவான். அதுக்கு இந்த நாலு புருஷார்த்தம்னு பெயர். இந்த புருஷார்த்தங்கள்லயே ரொம்ப ரொம்ப உசந்தது எது அப்படின்னா மோட்சம்தான். புருஷார்த்தத்தினுடைய உயர்ந்த புருஷார்த்தமாக இருக்கக்கூடியது மோட்சம். இப்ப சுவாமி சாதிக்கிறது என்னன்னு கேட்டா புருஷார்த்த காஷ்டா. காஷ்டானா எல்லை நிலை அப்படின்னு அர்த்தம்.
அந்த மோட்சத்திலேயே எல்லை நிலை. எல்லா புருஷார்த்தத்தை காட்டிலும் உயர்ந்தது மோட்சம். மோட்சம்னா பகவத் தாசனாக இருக்க போறான். பகவத் தாசனாக இருந்து பகவத் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பகவானுக்கு கைங்கரியங்களை செய்து கொண்டு இருத்தல், இதுதான் உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்னு ஆச்சு. ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுதான் காஷ்டான்னு ஒன்று சொல்றார். அது பாகவத தாசியம். பாகவதருக்கு தாசனாக இருந்து கொண்டு பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறது ஒரு படி மேல. பகவானுக்கு தாசனாக இருக்கிறத காட்டிலும் பகவானுடைய தாசனாக பாகவதர்களுக்கு தாசனாக இருக்கிறது என்பது இன்னும் ஒரு படி மேல. அது மாதிரி பகவானுக்கு கைங்கரியம் செய்வதை காட்டிலும் பகவானுக்கு கைங்கரியம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் இருக்காரு, அவர்களுக்கு கைங்கரியம் செய்தல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேல. அதனால இது எல்லாமே உயர்ந்த நிலை அப்படின்னு பார்த்தானா, பகவான்கிட்ட ஈடுபட்டு தாசியபாவத்தோட கைங்கரியம் செய்வதை காட்டிலும் பாகவதர்கள்கிட்ட ஈடுபட்டு தாசியபாவத்தோட கைங்கரியம் செய்கிறது தான் மிக உயர்ந்த நிலை அப்படின்னு நன்னா தெரியுது. இது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அழகா சாதிச்சிருக்கா. இத்திகாச புராணங்களையும் இருக்கக்கூடிய விஷயம், நடைமுறையிலையும் அழகாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் கடைபிடித்த விஷயம் இந்த விஷயம். அதை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் இந்த புருஷார்த்த காஷ்டா அதிகாரம் அப்படிங்கிறது. இதில் சில சந்தேகங்கள்லாம் வரும், அதுக்கெல்லாம் சமாதானம் எல்லாத்தையும் சுவாமி சொல்லியிருக்கார் இந்த அதிகாரத்தில். இதில் முதல் திருநாமம் பகவத் தாச கைங்கரிய தாசிய தெய்வித்ய வேதிதா. பகவத் தாசன்னா பாகவத, அதனால் பகவத் தாச கைங்கரியம் அப்படின்னா பாகவத கைங்கரியம். அப்புறம் தாசியம், பாகவதர்களுக்கு தாசனாக இருத்தல், இது ரெண்டு விதம் என்பதை அறிந்தவர், எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம். அதாவது பாகவதர்களுக்கு தாசனாக இருக்கும், பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்கிறோம், இது வந்து ரெண்டு விதமாக இருக்கு. தாசனாக இருக்கிறதுங்கிறது ரெண்டு விதம், தாசனாக இருக்கவும் கைங்கரியம் பண்ண போகிறான், அதனால் அதுவும் ரெண்டு விதம் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். ரெண்டு விதம் இருக்குன்னா எப்படி ரெண்டு விதம், பாகவதற்கு தாசனாக இருக்கும் அப்படிங்கிறது எப்படி ரெண்டு விதம் ஆகும் அப்படிங்கிறத அழகாக சொல்லும்போது ஸ்வரூபகிருத்த தாசியம் குணகிருத்த தாசியம் என்று சொல்வார்கள். ஸ்வரூபத்தினாலே பாகவதர்களுக்கு நாம் தாசனாக இருக்கோம், நான் அவருக்கு நான் தாசன். குணகிருத்த தாசியம் அப்படிங்கிறது அவருடைய குணத்திலே ஈடுபட்டு அவருக்கு நாம் தாசனாக இருக்கோம் அப்படிங்கிறது குணகிருத்த தாசியம். முதல்ல சொன்னது குணத்தினாலே ஈடுபட்டு இல்லை, இவன் ஸ்வரூபத்தினாலே, இவன் பாகவதன், இவன் பகவானை சேர்ந்தவன், பகவானை சேர்ந்தவன் ஆனபடினாலே அந்த பகவத் பக்திங்கிறது பகவானோட மாத்திரம் நிற்காதான், பகவானை சேர்ந்தவர்கள்கிட்டெல்லாம் பக்தி இருக்கும். எப்போவுமே ஒருத்தர்கிட்ட நம்ம பிரீத்தியாக இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பிரீத்திங்கிறது அவரோட மட்டும் நிற்காது, அவரை சேர்ந்தவர் யாரோ அவர்கிட்டையும் பிரீத்தி வரும், அப்போ தான் அந்த பிரீத்திக்கு ஒரு முழுமை வரும். அவர்கிட்ட அவர் எனக்கு ரொம்ப இஷ்டம், அவனுக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா அப்போ அவருக்கு வேண்டியவர் யாரோ அவரும் இவருக்கு வேண்டியவராக இருப்பார். அந்த பிரீத்திங்கிறது உண்மையாக இருக்குங்கிறது நம்ம அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் தாசியங்கிறதும், ஒரு எஜமானனுக்கு தாசன் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு வச்சுப்போம், அந்த எஜமானன் என்ன பண்ணுற, இதோ பாருப்பா எங்காத்து குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார்னா, இவன் சொன்னா நான் உமக்கு தான் தாசன், உண்மை காரியத்தை செய்வேன், தவிர உங்கள் குழந்தைக்கான காரியத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அப்போ எஜமானன் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டாங்க, எனக்கு தாசன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்யணும், நான் யாருக்கு உன்னை ஈடுபடுத்தணும்னா அவகிட்ட நீ ஈடுபட்டுன்னு இருக்கணும், நான் இவனுக்கு செய்யினா செய்யணும், அவனுக்கு செய்யினா செய்யணும், என்னுடைய அபிப்பிராயமோ அதை செய்கிறது தானே தாசியங்கிறது, உன்னுடைய அபிப்பிராயப்படி தான் நீ செய்வேன் அப்படின்னா அப்போ அதுக்கு தாசன் பெயர் கிடையாது, நீ எனக்கு தாசன் இல்லை, நீ என்ன கூலிக்கு மாரடிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ கூலிக்கு மாரடிக்கணா இருந்தான்னா அவன் அங்கே என்ன கூலி கிடைக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் வந்து வேலை செய்வான், எனக்கு என்ன கூலியோ அதுக்கேற்ற மாதிரி நான் வேலை செய்வேன் அப்படின்னா. ஆனால் இது அப்படி இல்லை, இப்போ நம்முடைய தாசியம் அப்படிங்கிறது பகவானுக்கு நம்ம தாசனாக இருக்கங்கிறதோ இதெல்லாம் வந்து சுரூப பிரயுக்தமாக இருக்கு, குழிக்காக இல்லை. விலையின்றி நாம் அறியோம் அப்படிங்கிறார் சுவாமி தேசியம், விலையின்றி நாம் அறியோம் என்று வேதிகர் மெய்ப்பொருளே அப்படின்றது. அதனால சுரூபத்தினாலே நம்ம பகவானுக்கு தாசனாக இருக்கோம், அனுபவத்தினாலே பகவானுக்கு தாசனாக இருக்கோம், இது கூலிக்காக இல்லை, உங்கன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாதுன்னு ஒழிக்க முடியாத ஒரு தாசியம் இது. இதுக்கு கோவி சென்றெல்லாம் போயிட முடியாது, நான் உனக்கு தாசன் இல்லைன்னு பகவான் விட்டு கூட்டு கோவிச்சின்னு போக முடியாது போல, போனால் கூட நம்ம தாசன் தான், அந்த தாசபாவத்தை நம்ம உணரலை அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால அப்போ பகவானுக்கு தாசன் அப்படின்னு சொன்னா
அப்போ பகவான் வந்து யாருக்கு சொல்றானோ அவளுக்கு நம்ம வேலை பண்ணணும். பகவான் நம்மளை என்ன வேணா செய்யலாம், எந்த இடத்துக்கு வேணா நம்மளை வந்து வேலைக்கு அனுப்பலாம். நீ இன்னொருத்தருக்கு போய் தாச பாவம் பண்ணு அப்படின்னு நம்மளை இன்னொருத்தர்கிட்ட அனுப்பலாம். இப்படி பண்றதுக்கு பகவானுக்கு உரிமை உண்டு, ஏன்னா நம்மளுடைய சுவாமியா வந்திருக்கார் அப்படின்னால. அப்ப அந்த பகவான் என்ன பண்றான்னா, நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீங்கள்லாம் எனக்கு தாசனா இருக்கிறத காட்டிலும் என்னுடைய பக்தர்களுக்கு தாசர்களாக இருங்கள், இருந்தா அதுவே எனக்கு பரம திருப்தி அப்படிங்கிறானா. மம மத் பக்த பக்தேஷு பிரீத்திஹி அத்யதிகா பவேத், எனக்கு என்னுடைய பக்தர்களை காட்டிலும் என்னுடைய பக்தர்களுக்கு பக்தர்களாக யார் இருக்காளோ அவாகிட்டதான் எனக்கு பிரீத்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு பகவான் தன்னுடைய வார்த்தையினாலே சொல்றான். அது மாத்திரம் இல்லை, நீங்கெல்லாம் பாகவதர் கைங்கரியத்தை நிறையா பண்ணுங்கோ, பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் அது வசதி அப்படின்னும் பகவான் நம்ம கிட்ட இது பண்றான். அதனால பகவானு தன்னுடைய பக்தர்களை அந்த பக்தர்களுக்கு பக்தர்களாக ஆகும்படி பகவானே நியமனம் பண்றான், பகவானே திருவுள்ளத்தில் வச்சிருக்கான் அப்படிங்கிறபடினால அந்த பகவானுடைய கருத்தை புரிஞ்சுண்டு நாமளும் அதே மாதிரி நடந்துக்கணும். இதுல நம்ம இஷ்டம் பிரதானம் இல்லை. ஏன் நம்ம இஷ்டம் பிரதானம் இல்லை அப்படின்னு கேட்டான்னா, நம்ம பகவானுக்கு தாசர்கள் அப்படிங்கிறபடினால நம்ம வேலைக்காக இல்லை, கூலிக்காக இல்லை, நம்ம சொரூபத்தினாலே பகவானுக்கு தாசர்கள். தாசன்னா எஜமான என்ன சொல்றானோ அதுதான் செய்யணும். இவன் இஷ்டப்படி செய்யறதுக்கு அவன் சரியான, இப்போ குருவுக்கு சிஷியர்கள் இருக்கான்னு வச்சோம், குருவுக்கு சிஷியர்கள் பண்ற சிஷியர்னா அந்த குருவுக்கு எது பிடிக்குமோ அதை தான் இந்த சிஷியன் செய்யணுமே தவிர எனக்கு என்னவோ அதுதான் உமக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவன் சரியான தாசன் இல்லை, அவன் ஏதோ சுவாதந்திரத்தை எதிர்பார்க்கிறவன், அப்படி குரு தம் தான் சொல்லபடி குரு கேட்கணும்னு நினைக்கிறவனா இருப்பான் அவன். அப்படிப்பட்டவன் தான் இப்படி சொல்லுவான். ஆனா குருவுக்கு தான் தாசன் அப்படிங்கிறோம், அவர் திருவுள்ளம் என்னங்கிறது தெரிஞ்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி செய்வான். அதனால பகவானுக்கு தாசர்களாக இருக்கிற நாம பகவானுடைய திருவுள்ளம் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். பகவானுடைய திருவுள்ளம் என்னன்னா, பகவான் நம்மளை எல்லாம் பாகவதர்களுக்கு ஆட்படுமாறு, பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்வாரு, பாகவதர்களுக்கு தாசர்களாக இருக்குமாறு பகவான் திருவுள்ளப்பட்டிருக்கான். அதனால அதை சாஸ்திரங்கள் அதனமா புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்படி பண்ணானா இந்த புருஷார்த்த காஷ்டா பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எல்லையில நாம நிக்கிறோம் அப்படின்னு ஆயிடுச்சோம். பகவானோட மாத்திரம் நம்ம பக்திங்கிறது நின்று போச்சு அப்படின்னா, நம்ம ஏதோ புருஷார்த்தம் இருக்கிறத விட புருஷார்த்த காஷ்டாங்கிறது இல்லை, புருஷார்த்தத்துடைய எல்லையில போல கடைசி படியில நாம இன்னும் போல. பகவானுக்கு தாசனாக மட்டும்தான் இருப்போம், பாகவதர்களுக்கு தாசனாக இருக்க மாட்டோம்னா நம்ம சரியான நிலையில இல்லைன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, அப்படிப்பட்டவால பகவானே வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டானா, இப்போ ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுப்போம், ஒரு ராஜாவுக்கு வேலைக்காரர்கள் இருக்கான்னு வச்சுப்போம், அந்த ராஜாவுடைய குழந்தை ஒருத்தன் பையன் ஒருத்தன் இருக்கான், அந்த பையனுக்கு யார் சீரூட்டி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி கொடுத்து அந்த பையனுக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம், கைங்கரியம்னு இல்லை, அந்த பையனுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து பையனை கொஞ்சி சீராட்டி வளர்த்து ஒருத்தருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே இன்னொருத்தன் வந்து இந்த பையனை உதாசீனம் பண்ணி ஒருத்தர் பையனை அடிச்சு இப்படிலாம் பண்ண வச்சுக்கோங்க, அவனை ராஜாவும் வெறுத்துவான். ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறோம்னா அவாத்து வாசல்ல பையன் இருக்கான், அந்த பையனை பார்த்து அவன் இவரை வந்து வழி மதிச்சான், பெரிய மனுஷன் பார்க்க போறவரை அவன் வழி மறிச்சான், வழி விட முடியாது போ அப்படின்னா, வழி விடுற நான் அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் விட முடியாது போ அப்படின்னா, உடனே அந்த பையன் முதுகில் ஒன்று கொடுத்தாங்க, ஒரு அடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போனான். உள்ளே போனால் அப்போ குழந்தை அழுதுட்டே இருந்தது, அந்த பெரியவர் வந்தார், ஏன் அழகா இந்த மாமா அடிச்சார் அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த மாமா வரவேற்பாரா, வாங்குவோன்னு சொல்லுவாரா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரா, முதல்ல சண்டை போட்டு அவர் வெளில அமிச்சுடுவார், நீங்கள் எங்கிட்டே வராதுங்கோ அப்படின்வார். அதே மாதிரி தான் பாகவதர்கள் கிட்ட நம்ம அபசாரம் பண்ணோம்னா பகவான் கிட்டயே சேர்க்க மாட்டான், நம்மளை தள்ளி அனுப்பிச்சிடுவான். இதே அந்த பையனுக்கு ஏதாவது சாக்லேட்டோ ஏதாவது ஒன்று வாங்கி அந்த பையன்கிட்ட கொடுத்து அதை கையில எடுத்து வச்சிருந்தா அந்த பையனை கொஞ்சிட்டு அப்படியே உள்ள போனான்னா உடனே அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவரே கூட்டு கேட்பார் உங்களுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டு கேட்பார். இதே மாதிரிதான் பாகவதர்களோட நம்ம அன்யோன்யமா நன்னா பழகி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எல்லாம் கொடுத்து நாம அவர்களுக்கு தாசனாக நம்மளை பாவிச்சுட்டு இருந்தோம்னா அப்போ வந்து பகவானுக்கும் ரொம்ப திருப்தி வரும். இது லோக நியாயத்தினாலேயே சித்தம், லோகத்துல தாசன் எஜமானன் அப்படிங்கிறா எப்படி இருக்கா அப்படிங்கறத வச்சு பார்த்தா நல்லா சித்தம். இது பகவானுடைய திருவுள்ளமும் இதுதான் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினாலேயே நல்லா தெரியுது. ஏன்னா பகவான் பாகவதர்களை அந்த மாதிரி எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதைத்தான் ஆழ்வார் அழகா சொல்லும் போது, அமலன் ஆதிவிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். பகவான் எப்படி பட்டான்னா, அடியாருக்கு என்னை ஆட்படுத்துறான், என்ன கொண்டு போய் பாகவதர்களோடு சேர்த்து வச்சு அந்த பாகவதர்களுக்கு நீ கைங்கரியம் பண்ணிட்டு அப்படின்னு அவர்களுக்கு தாசனம் என்ன ஆக்கும்படி பண்ணிருக்கானே
அவன் விமலன், விமலன்னா சுத்தமானவன் அர்த்தம், அமலன் அப்படின்னாலும் சுத்தமானவன் தான் அர்த்தம். அமலன் ஆதிபிரான் சுத்தமான பகவான், எந்த அளவு சுத்தமானவன் அப்படின்னா ஏதோ வெறுமை சாதாரணமான அளவு சாஸ்திரத்தெல்லாம் சொல்றதுக்கு ஐயோ பகவான் அபரபாத்மா விஜரோ விமிருத்தர் விசோகோ விஜிகச்சா அபிபாசா அப்படின்னு ஒரு தோஷமும் இல்லாமல் சுத்தமா இருக்கான். அது மாத்திரம் இல்ல, என்னையும் சுத்தமாக்குற அளவு சுத்தமானவன். உண்மை எப்படி சுத்தமானான், சுத்தமாக்கினானா, அடியாற்றி என்னை ஆட்படுத்த, நான் தனியா அகம்பாவங்கள்லாம் பிடிச்சு இருக்க முடியாதபடி என்னை கொண்டு போய் பாகவதர்களுக்கு தாசராக்கி எனக்கு அவளுக்கு கைங்கரியம் பண்ணும்படி பண்ண வச்ச ஒரு சுத்தமானவன் அப்படிங்கறத இந்த பாசத்துல அழகா திருப்பானார்வார் அருளி செய்வார். அதுக்கப்புறம் விமலன், அதுக்கப்புறம் நிமலன், அதுக்கப்புறம் நின்மலன், இன்னும் பலது சொல்றார் அவர். ஏன்னு கேட்டான்னா, இப்படி நம்மளை பல விதமாக சுத்தமாக்குற பகவான் நம்ம நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கூட ஏற்பாடு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். பாகவதர்களோட சேர்ந்து நன்னா இருக்கோ அப்படிங்கிற ரீதியில ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இது இதே விஷயத்த வந்து சுவாமி தேசிகன் வந்து அழகாக இங்க ஸ்லோகத்திலே சொல்லும்போது, சுதந்திர சுவாமித்வாது ஸ்வபகுமதி பாத்திரேஷு நியதம் ஸ்ரீயகாந்தோ தேவஹா சகலு வினியுங்கே சிதசிதௌ யதாலோகாம் நாயம் யதிபதி முகைஹி ஆஹித தியாம் ததோன கைங்கரியம் தடபிமத பரியந்தம் அபவது அப்படிங்கிறது ஆச்சரியமான ஸ்லோகம் இது. ஸ்ரீகாந்தோ தேவஹா, ஸ்ரீபதியான எம்பெருமான் இருக்கானே, சகலு வினியுங்கே சிதசிதவும், அவன் தான் இந்த சேதனா சேதனங்களை எல்லாம் விநியோகம் பண்றானா, விநியோகம் பண்றான்னா யாருக்கு இது யாருக்கு இது அப்படிங்கிற விநியோகம் பண்றதே அவன் தான். இப்ப அச்சேதன வஸ்துக்கள் நிறைய இருக்கு, வாழைப்பழம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாழைப்பழம் நாம சாப்பிட்றதுக்கு இல்ல சில ஜந்துக்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம், வெக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாடு முதலானதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வெக்கல் அப்படின்னு எத்தனை வஸ்துக்கள் லோகத்தில் இருக்கோ அது யார் யாருக்கு அப்படிங்கறதெல்லாம் பகவான் தான் வச்சிருக்கான். வெக்கல் யாருக்கு அப்படின்னும், அரிசி யாருக்கு அப்படின்னும், அரிசி வெக்கல் ரெண்டும் ஒரே பயிரில் தானே வருது, ஒரு பயிர்லயே நெல் முளைச்சு வரும்போது அரிசியும் அதில் தான் இருக்கு, வெக்கலும் அதில் தான் இருக்கு, அப்புறம் நெல்லுலேருந்து தடு தவிடு வருதலையும் அதுவும் அதில் தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன ஆடுதுன்னு கேட்டான்னா, அந்த வெக்கல் வந்து மாட்டுக்கு போயிடுறது, அது அந்த நெல்லை நாம எடுத்துக்கிறோம், அந்த நெல்லுலையும் உமி அது தவிடாகி அது மாட்டுக்கு போயிடுறது, அரிசியை நாம எடுத்துக்கிறோம், அரிசியிலையும் சாதம் பண்ணி வடிச்ச கஞ்சி இருந்தால் அது மாட்டுக்கு போயிடுறது, அரிசியை நாம சாதத்தை நாம எடுத்துக்கிறோம், இப்படிலாம் இருக்கு. அதே மாதிரி எத்தனை ஜீவராசிகள் இருக்காலோ அந்தந்த ஜீவராசிகளுக்கு போக்யம் போகோபகரணம் போகஸ்தானம் இதெல்லாம் மொத்தத்தையும் ஏற்பாடு பண்ண பகவான் தான். சிது சிதவும் அச்சேத்தனம் மாத்திரம் இல்லை, சேத்தனத்தையும் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான். இது அச்சேத்தன விஷயத்துல இப்ப பார்த்தோம், அச்சேத்தன விஷயத்துல யார் யாருக்கு என்னென்ன அச்சேத்தனம் அப்படின்னு ஏற்பாடு பண்றான், என்னென்ன போக்ய வஸ்து அப்படின்னு ஏற்பாடு பண்றான்னு பார்த்தோம். அதே மாதிரி சேத்தன வஸ்துலையும் பகவான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். இப்படி அம்மா அப்பானும் குழந்தைகள் அப்படின்னும், குழந்தைகள் அம்மா அப்பா சொல்றதை கேட்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம், அதாவது குழந்தைகளுக்கு வேண்டியது அம்மா அப்பா செய்வா, பிற்காலத்தில் அம்மா அப்பா சொல்றது குழந்தைகள் கேட்டு இருக்கும் அப்படின்னும், இந்த மாதிரியான அம்மா அப்பா முதலான விவசாயிகள், குரு சிஷ்யம் முதலான விவசாயிகள், இந்த மாதிரி சேதனர்களே பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கா மாதிரி விநியோகம் பண்றவனும் பகவான் தான். இவருக்கு இவர் இவருக்கு அவர் அப்படின்லாம் ஏற்பாடு பண்றவனும் பகவான் தான். அதே பகவான் தான் என்ன பண்றான், ஏன்னா மனுஷன் வந்து தனியா இருக்க முடியாது, பகவான் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தரை சாராமல் யாராலுமே இருக்க முடியாது. சேதனர்கள் எப்படியானா நமக்கு அனுபவிக்க வேண்டிய பதார்த்தங்கள் நிறைய, புஷ்பமும் அரிசிகளும் அதுக்கப்புறம் பழங்களும் இன்னும் இந்த மாதிரி வஸ்திரங்களும் இந்த மாதிரி வீடு வாசல்களும் அனுபவிக்க வேண்டிய அச்சேதன பதார்த்தங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் சேத்தனங்களும் நிறைய இருக்கு. நிறைய பேர் நம்ம ஆசிரியச்சிருக்கா, நிறைய பேர் ஆசிரியச்சு நாம இருக்கோம், பல பேருடைய தேவை நமக்கு தேவை இருக்கு, மனைவி கணவன் அப்படின்னும், அம்மா பிள்ளை அப்படின்னும், அப்பா பிள்ளை அப்படின்னும், இந்த மாதிரி எல்லாம் தேவையா இருக்கு, பாத்யார் சிஷ்யன் அப்படின்னும், இன்னும் கடையில விற்கிறவன் வாங்குறவன் அப்படின்னும், இப்படி பல விதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இருக்கு. அதனால அசேதனத்தையும் நமக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்ததான், சேதனத்தையும் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். இப்படி சகலு விதியுமே சிதச்சிதவும், சேதனா சேதனம் மொத்தத்தையும் யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கறத அழகா ஏற்பாடு பண்ண பகவான் இருக்கானே, அவன் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டானா, சுதந்திர சுவாமித்வாக்கு ஸ்வபகுமதி பாத்திரேஷு நியதம், அவன் தான் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட எல்லாரும் வந்து தாசபாவத்தோடு இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கிறான். தன்னுடைய பக்தன் இருக்கவன் தன்கிட்ட மாத்திரம் இல்லாமல் தன் பக்தர்களுக்கு தாசனாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவன் தான் விநியோகம் பண்ணியிருக்கான். இந்த ஏற்பாடு பண்ணா மாதிரி அந்த ஒரு ஏற்பாடும் அவனே பண்ணியிருக்கான். அவன் ஏன் இப்படி பண்ணா கேட்க முடியாது, சுதந்திர சுவாமித்வாது, அவன் தான் லோகம் மொத்தத்துக்கும் சுவாமி, அதுவும் சுதந்திர சுவாமி, அதனால அவனுடைய திருவுள்ளம் அது. பகவான் வந்து நீங்க பாகவதர்கிட்ட யாரும் போக வேண்டாம், எல்லாரும் எங்கிட்ட வாங்க போறோம் அப்படின்னு பகவான் சொன்னா சொல்லிருக்கலாமோ என்னமோ, ஆனா பகவான் வந்து அப்படி சொல்லல. பாயன்னு கேட்டா அடியாருக்கு என்ன ஆட்படுத்த விமலன் சொன்ன மாதிரி நம்மளுடைய க்ஷேமத்துக்காக தான் இவர்கள் எல்லாம் கலந்துட்டு பகவத் அனுபவத்தை பெறட்டும்
அப்படின்னு பாகவதர்கள் கலந்திருந்தால் தானே பகவத் அனுபவம் பெற முடியும். அதனால அதுக்காக அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கானாம் பகவான். அதனால நமக்கு என்ன ஆச்சுன்னா, யதா லோகாம் நாயம், சாஸ்திரத்தில் சொன்னபடியும் லோகத்தில் சொன்னபடியும் பார்த்தா யதிபதி முகைஹி ஆஹிதவியாம். அது மாத்திரம் இல்லை, சாஸ்திரம் லோகம் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு ராமானுஜர் காட்டி கொடுத்த வழின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, பகவத் ராமானுஜர் அந்த மாதிரி இந்த வழியை நமக்கு அழகாக காமிச்சு கொடுத்துருக்கார். பாகவத தாசத்வம் தான் வசதி அப்படிங்கிறத. தத்தோ ந கைங்கரியம் ததபிமத பரியந்தம் அபவத். என்னதான் சாஸ்திரத்தில் இருக்கட்டும், வேதத்தில் இருக்கட்டும், லோகத்தில் இருக்கட்டும், இருந்தால் கூட இது நமக்கு புரிய முடியும். புரிய வச்சவர் பகவத் ராமானுஜரா. என்ன கேட்டான்னா, நமக்கு அந்த மாதிரி பாகவத தாசியம் அபிகம் யசம் யதனகா சுமேதசா யதி சக்கரவர்த்தி பத பத்ம பத்தனம் ஹரிபக்ததாஸ்ய ரசிகா பரஸ்பரம் கிரய விக்ரயார்ஹ தசயா சமிந்ததே அப்படின்னு இத்திராதி சக்தியில் அழகா ஸ்லோகம். ஹரிபக்த ராமானுஜ தாசர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஹரிபக்த தாசிய ரசிகாக, ஹரிபக்தர்கள் இருக்காளே பாகவதர்கள், அவளுக்கு தாசர்களாக இருக்கிறத ரசிக்கிறாள் அம்மவா. சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்களாக இருந்தோம் அநேக பேர், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலையோ, அவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடியேன் அடியேன் தாசன் 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 அப்படின்னு அவருக்கு தாசன் சொல்லிட்டு இருக்காள். இப்போ அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்றோம் நம்ம உட்கிறோம். அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்றத காட்டிலும் அடியேன் தேவரி இருக்கு தாசன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப வசதியானது. இதுதான் பகவத் ராமானுஜர் எதிர்பார்க்கிறார். ராமானுஜருடைய மட்டத்துல இருந்தவா எல்லார்கிட்டையும், நீங்க எல்லாரும் ராமானுஜருடைய தாசர்கள், மொத்த பேரும் 10,000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 10,000 சிஷ்யருக்கு மேலே இருந்தார் பகவத் ராமானுஜருக்கு அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சொல்றது. 10,000 சிஷ்யர்களும் வந்து ராமானுஜருடைய தாசர் அப்படின்னு சொல்றது கட்டுல பெரிய விஷயம். இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாசர்களாம் இது. ஏன்னா ராமானுஜருடைய தாசர் நீரா, அப்போ உமக்கு தாசன் நானுன்னார் அவர். அவர் சொன்னா உமக்கு தாசன் நானு அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால், ஹரிபக்த தாசிய ரசிகாக, இது ஒரு ராசிக்கம், இது ஒரு அழகான விஷயம். ராமானுஜருடைய தாசன்கிற கட்டுல ராமானுஜ தாச தாசர், அதனால பகவத் தாசன்கிறதுல பகவானுடைய தாச தாச தாசன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப விஷயம், பெரிய விஷயம், ரொம்ப அழகான விஷயம். எதிர இருக்கிறவருக்கு தாசபாவத்தோடு கூட அவருக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தா ஒரு மன நிறைவு நமக்கும் இருக்க முடியும். இதனாலே ராமானுஜர் திருவுள்ளம் உகக்கும், அதனாலே பெருமாளுடைய திருவுள்ளமும் உகக்கும். ஹரிபக்ததாஸ்ய ரசிகா பரஸ்பரம் க்ரயவிக்ரயார்ஹ தசயா சமிந்ததே. எந்த அளவு தாசன் அப்படின்னா, க்ரயவிக்ரயார்ஹ தசையா, விற்கலாம் வாங்கலாம் என்ன வேணா பண்ணலாம், அந்த அளவு தாசர் அப்படின்னு. அந்த சுவாமிக்கு நான் தாசன் அப்படின்னா, அந்த சுவாமிகிட்ட மொத்தத்தை என்னையே எழுதி கொடுத்துட்டேன், அவர் என்னை விற்கலாம் என்னை வாங்கலாம். பெருமை கோபிச்சுக்கலாம் மாத்திரம் இல்லை, கோபிச்சுக்கலாமா அப்படின்னு, ஏன் கோபிச்சுண்டீர் சுவாமி அப்படின்னு கேட்க மாட்டாராம் அப்படின்னா, ஏன் அவர் கோபிச்சுக்கூடாதுன்னா, அவர் என்னை என்ன வேணா பண்ணலாம், கோபிச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அடிக்கலாம் உதைக்கலாம் என்ன வேணா, அவருக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? அடியன் அவரை சேர்ந்தவன், அவருடைய தாசன் நான், அவருடைய சொத்து மாதிரி, அவருடைய சொத்து அவர் என்ன வேணா பண்ணலாமே. ஒரு அச்சேதன வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அச்சேதன வஸ்து நம்மகிட்ட ஒரு சின்ன பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன வேணா பண்ணலாம், அதை நல்லா தீர்த்தங்கள்லாம் எடுத்து அந்த பாத்திரத்தால சாப்பிடலாம், இல்லை அந்த பாத்திரத்தை போட்டு உடைக்கலாம், இல்லை பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு தள்ளி உருட்டி விடலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த அச்சேதனம் ஒன்றும் கேட்காது, அதுக்கு ஒன்றும் கேட்க தெரியாது. அதே மாதிரி தான் நானும், அந்த பாத்திரம் எப்படி அவருக்கு சொந்தமாக இருக்கோ அது மாதிரி நானும் அவருக்கு சொந்தமானவன், அந்த சுவாமிக்கு சொந்தமானவன். அந்த சுவாமி என்ன என்ன வேணா பண்ணலாம், கோவிச்சிடலாம், வாழ்த்தலாம், இன்னும் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அளவு ஒரு தாசனா. கிரய விக்ரயாக வாங்கலாம் விற்கலாம், இன்னொருத்தருக்கு விற்றுட்டு போயிடலாம் அவர் பாட்டுக்கு, ஏன்னா அவர் எங்கே விற்றாரோ அந்த இடத்துக்கு நான் போகணும், நான் கிளம்பப்பட்டவன் நான் அப்படிங்கிறார். ஹரிபக்ததாஸ்ய ரசிகா பரஸ்பரம் கிரய விக்ரயாக தசையா சமிந்ததே. அந்த அளவு தன்னுடைய சிஷ்யர்களை பழக்கி வச்சவர் சுவாமி ராமானுஜர். எல்லாரும் தாசன் 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 சொல்லணுங்கிறதையே பழக்கி வச்சவர். மொத்த பேரும் நம்ம கூட இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டான்னா, ஒரு பெரியவர் நம்ம பார்த்தோன்னா அடியன் தாசன், யார் பார்த்தோன்னா அடியங்கிறது தமிழ், தாசங்கிறது சம்ஸ்கிருதம், அதான் வித்தியாசம், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அடியன்னு சொன்னால் போகிறோம், இல்லை தாசன்னு சொன்னால் போகிறோம், இது சொன்னால் போகிறோம் அப்படின்னு. அடியன் பாகவதன் பெருமாளை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், அடியன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், தேவரி இருக்கு தாசன் அப்படின்னு தெரியும்படியாக தாசன் அப்படின்னு அவர்கிட்ட கை வணங்கி அவர்கிட்ட இருக்கிறதுக்குள்ளயோ, இதுதான் பெருமாளும் ராமானுஜரும் ரொம்ப ரொம்ப திருவுள்ள உகந்த விஷயம் அப்படிங்கிறதாக தெரிகிறது. அதனால் எதிபதி முகைகி ஆகிததியாம், லோகத்தில் லோக நியாயத்தினாலே நமக்கு கிடைச்ச விஷயம், சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயம், பெருமாள் திருவுள்ளப்பட்ட விஷயம், அதை பகவத் ராமானுஜர் நமக்கு புரியும்படியாக சாதித்த விஷயம், நன்னா பழக்கப்படுத்தி வச்ச விஷயம். அன்னைக்கு ராமானுஜர் பழக்கப்படுத்தி வச்சார் தாசன் சொல்லுங்கோ தாசன் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இன்னைக்கும் நம்ம தாசன் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
அதனால அந்த தாசபாவத்துல ஊறி நிக்கிறதுக்கு காரணம் அவர்தான். அதனால எதிபதி முகைகி ஆகித தியாம் தத்தோன கைங்கரியம் ததபிமத பரியந்தம் அபவது. அதனால பகவத் கைங்கரியங்கிறது பாகவதர்கள் கைங்கரியம் பண்றது வரைக்கும் நிக்கிறது அப்படிங்கிற. ஆக இந்த ரீதியில பகவத் ராமானுஜர் சொன்ன ரீதியில, சாஸ்திரம் சொன்ன ரீதியில, பகவானுக்கு தாசனா இருக்கிறவங்கிறவன் பாகவதர்களுக்கும் தாசனாக அவன் ஆகணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதுதான் சுரூபகிருத்த தாசியம் அப்படின்றது. முதல்ல பார்த்தோம்ல, தாசியம்ங்கிறது ரெண்டு விதம். இந்த திருநாமத்துல என்ன சொல்றாருன்னா, தாசியம்ங்கிறது ரெண்டு விதம். அதுல ஒண்ணு சுரூபகிருத்த தாசியம், நம்ம சொரூபத்தினாலேயே நாம தாசர்கள். ஏன்னா பகவானுக்கு தாசர்கள் தானே, அப்ப பாகவதர்களுக்கும் தாசர்கள் ஆகணும். இல்லட்டா பகவத் தாசங்கிறது பூர்த்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்தோம். இனி அடுத்து ரெண்டாவது என்னன்னு கேட்டா, குணகிருத்த தாசியம். ஒரு பாகவதருடைய குணத்துல ஈடுபட்டு, அதாவது சாஸ்திரத்துக்காக அப்படிங்கிறது இல்லை, நான் பாகவதன் அப்படிங்கிறதுனால இல்லை, நான் வந்து பகவானுடைய தாசன் தேவர் அப்படிங்கிறதுனால இல்லை. ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் ரொம்ப உத்தமமாக இருக்கார், ரொம்ப சிரேஷ்டமாக அவர் நல்ல கல்யாண குணங்களோடு கூட, நல்ல ஞானானுஷ்டான வைராகியாதிகளோடு கூட, அப்படி சிரிச்ச முகத்தோடு கூட, சாந்தராக அழகா உபதேசம் பண்றவராக இருக்கார் அப்படின்னா, அதுல ஈடுபட்டு இவன் அவருக்கு கூடவே இருந்து கைங்கரிகள் பண்ணி அவருக்கு தாசனாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா, இது சொரூபகிருத்த தாசியம்ங்கிறத காட்டிலும் குணகிருத்த தாசியம். அவருடைய குணங்களில் ஈடுபட்டு அவன் அவருக்கு தாசனாக இருக்கான் இல்லையோ, அது இன்னும் விசேஷம். சொரூபகிருத்த தாசியங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் அமையும். குணகிருத்த தாசியங்கிறது விசேஷமாக இவருக்கு ஈடுபாடு அதிகமாக வரத்துக்காக அது காரியமா இருக்கு. இதுல சில விஷயங்களுக்கு, இப்போ ஒரு பாகவதர் இருக்கான்னு வச்சுப்போம், அந்த பாகவதர் வந்து நம்ம ஆபீஸ்ல மேல் அதிகாரியாக இருக்கார். அவருக்கு கீழே நம்ம வேலை பண்றோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப பாகவதருக்கு தாசனாக தான் நம்ம ஆறோம். அந்த பாகவதர் அவர் ஆபீஸ் அதிகாரி பாகவதராக இருந்தால் நம்ம பாகவத தாசனாக ஆறோம். ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு சம்பளத்துக்காகனோ இன்னொன்னுத்துக்காக கூட வேறொரு காரணத்தை இட்டு அவருக்கு தாசனா போறதுங்கிறது சாதாரண விஷயம். ஆனால் அதே சமயத்துல முன்னாடி சொன்ன மாதிரி அவர் பாகவதருங்கிற காரணத்தினால் அவருக்கு தாசனா, இல்லை அவர் எனக்கு வேலை சம்பளம் போட்டு கொடுக்குறவர், நான் என்னுடைய கம்பெனி மேனேஜர், நான் அந்த கம்பெனியில உத்தியோகஸ்தன் அப்படிங்கிறபடினால தாசனா அப்படின்னு பார்த்தா, பாகவதங்கிறபடினால தாசன்ங்கிறது தான் வசதியாகும். இந்த மாதிரி ஒரு உபாதியினாலே ஒரு காரணத்தினாலே தாசனா இருக்கான் அப்படிங்கிறது இது சாதாரணமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி பாகவதங்கிறபடினாலே அவர்கிட்ட தாசனா இருக்கிறத காட்டும், அவருடைய குணங்கள்ல ஈடுபட்டு அவர்கிட்ட தாசனா இருந்தாங்க, அவருடைய பக்தி முதலான குணங்கள்ல ஈடுபட்டு அவர்கிட்ட தாசனா இருந்தான் வச்சுக்கோங்க, அது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறத அழகா சொல்றார். இந்த குணகிருத தாசியம் அப்படின்ற இந்த ரெண்டுல ரெண்டாவது ரொம்ப வசதி. ஏன்னு கேட்டா, இது தாசனா இருக்கவனுக்கும் ரொம்ப ஆனந்தத்தை நிறைய கொடுக்கும். சாஸ்திரத்தினால தாசனா இருந்தானா அது சாதாரணமா இருக்கும், ஆனா குணத்துல ஈடுபட்டு தாசனா இருந்தானா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, அவருடைய தாசன் நானுங்கிறது ரொம்ப பெருமையோடு கூட அறிய பண்ண பரம பாகியம், தேவருக்கு அதை வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதனால நமக்கு இது வேணும், சொரூபகிருத்த தாசியமா குணகிருத்த தாசியமானா ரெண்டும் இருக்கணும், ரெண்டு சேர்ந்து வந்தா அழகா இருக்கும். சொரூபத்தினாலையும் நம்ம வந்து பாகவதர்களுக்கு தாசனா இருக்கணும், அவருடைய குணத்திலையும் ஈடுபட்டு நம்ம தாசனா இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்தா நமக்கு வந்து ரொம்ப விசேஷமான தாசியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னார். இது இங்க மாத்திரம் இல்லை, பகவத் விஷயத்துல கூட அப்படிதான். அதாவது பகவானுக்கு தாசனா இருக்கான்னு வச்சுப்போம், அதுலயே இந்த ரெண்டும் உண்டு, சொரூபத்திலேயே தாசனா இருக்கான், குணத்திலையும் தாசனா இருக்கான், பகவானுடைய குணங்கள்ல ஈடுபட்டு இவன் பக்தனா இருக்கான். இன்னொன்று, எல்லாருமே பகவத் பக்தனாதான் ஆனும், அவன் சுரூபத்துக்கு ஏற்ற மாதிரி. தாசபூதா ஸ்வத சர்வேகி ஆத்மானஹா பரமாத்மனஹா, எல்லாருமே பரமாத்மாவுடைய தாசர்கள் தான். அதனால சுரூபத்தினால தாசர்கள் ஒண்ணு. இன்னொருத்தர் என்ன பண்ணானா, கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பார்த்தான், கிருஷ்ணனுடைய குணங்களை எல்லாம் பார்த்தான், அவனுடைய ரட்சண பிரகாரங்கள்லாம் பார்த்தான், இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தமா கிருஷ்ணனுடைய தாசனாக இவன் ஆனான் அப்படின்னா, அது இன்னும் விசேஷமா இருக்கு, இன்னும் அவனால் நன்னா அனுபவிக்க முடியுது அப்படின்னு கொள்ளியோ. ஸ்ரீமத் ராமாயணத்துல லக்ஷ்மண பெருமாளுடைய தாசியத்தை இப்படி நாம பார்க்கணும். அதாவது கிஷ்கிந்தா காண்டத்துல முதல்ல ரிஷிமூக பர்வதத்துல சுக்ரீவன் முதலானவர்கள்லாம் இருந்துருக்கா. அப்ப பெருமாள் ராமனும் லக்ஷ்மணனுமாக அந்த இடத்துக்கு வரா, சீதா தேவியை தேடிந்து வரா. பிராட்டி எங்க இருக்கா, ராவண அபகரிச்சுன்னு போயிட்டான், பிராட்டி இந்த பக்கம் இருக்கிறாளான்னு தேடிந்து வந்துருக்கா. அப்போ இவர்களை பார்த்து இந்த ரெண்டு பேர் கையில வரதை பார்த்து சுக்ரீவன் பயந்து போயிட்டான், ஆஞ்சநேயரை அனுப்பிச்சான், திருவடியை அனுப்பித்தான், நீ போய் அவர்கள் யாருன்னு விசாரின்னு சொல்லிட்டு அப்போ திருவடியை போய் அவர்கள் கிட்ட கேட்டார், நீங்கள் யாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கேள்வி கேட்டார், ரொம்ப ஆச்சரியமாக ஆஞ்சநேயர் பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள், அதெல்லாம் இப்படி ஏன் சொல்ல போகிறது இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொன்னார்,
லக்ஷ்மண பெருமாள் தான் முதன் முதல்ல பதில் சொல்றார். லக்ஷ்மண பெருமாள் பதில் சொல்ல சொல்லி பெருமாள் சொல்லிட்டார். அப்ப இளைய பெருமாள் லக்ஷ்மண் கருள்யோ அவர் வந்து அந்த திருவடி கிட்ட ஆஞ்சநேயர் கிட்ட இவர் யாரு அப்படின்னு ஸ்ரீராமன் யாருங்கிறத சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யாரு அப்படிங்கிறத சொல்றார். அகமஸ்ய அவரோ பிராதா குணைர் தாசிய முப்பாகதா. நான் யாருன்னு கேட்டான், அகமஸ்ய அவரோ பிராதா, நான் இவருடைய தம்பி பின்னாடி பிறந்தவன் ஒன்று. ரெண்டாவது குணைர் தாசியம் உபாகதா, அவருடைய குணங்களில் ஈடுபட்டு அவருக்கு தாசனாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இதில் பாருங்கோ, அகமஸ்ய அவரோ பிராதா, நான் இவருடைய தம்பி அப்படிங்கிறது சுரூபகிருத தாசியத்தை சொல்றது. ஏன்னா தம்பியாக இருக்கிறவன் அண்ணனுக்கு தாசனாக தானே இருப்பான். அண்ணன் மூத்தவன், ஜேஷ்ட பிராதா பித்ருசமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜேஷ்ட பிராதாங்கிறத பிதாவுக்கு சமமாக இருக்கணும். அதனால அப்பா பிள்ளை மாதிரி அந்த அளவு மரியாதையோடு கூட அப்பா கிட்ட மரியாதை நடக்கிற மாதிரி இவர்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால நான் இவருடைய தம்பி அப்படின்னால சொரூபத்தினாலே நான் அவருக்கு தாசன் அப்படின்னாச்சு. ஆனால் இது கூட லக்ஷ்மண பெருமானுக்கு அவ்வளோ திருப்தி இல்லையா. குணைஹி தாசியம் உபாகதா, அவருடைய குணங்கள்ல ஈடுபட்டு நான் அவருக்கு தாசபாவனத்தோடு கூட, அதனாலதான் அவர் காட்டுக்கு போனா கூட நானும் கூடவே காட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அவருக்கு கைங்கரியம் பண்றதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, வேற எதுவும் எனக்கு ருச்சி கிடையாது. எனக்கு ஏதோ தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஊர்ல இருக்கிறது கிடையாது. நான் பெருமாள் காட்டுக்கு போறார் அப்படின்னா நான் அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் நாட்டில் இருக்க மாட்டேன். எனக்கு அவர் விட்டு புரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அதனால அவருடைய குணங்கள்ல ஈடுபட்டு நான் அவருக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதாக கூட வந்தவன் அப்படின்னு அண்ணன் சொல்லும்போது குணைர் தாசியம் உபாகதா அப்படின்னு ரெண்டு தாசத்தையும் எடுத்து சொல்றார். அந்த குணதாசியம் இருந்தவே தான் லக்ஷ்மண பெருமாள் காட்டுக்கு வந்தார். சொரூபத்தினால தாசியம் மாத்திரம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, சரி தாசன் சொல்லிட்டு வெறும இருப்பா, அவ்வளவுதான், நீ அங்கே இருந்தோ நான் இங்கேன்னு உங்களை நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்வா. ஆனா அப்படி இல்லை, இவர் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாத அளவு அவர்கிட்ட அவ்வளவு ஈடுபாடு பட்டவர். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தை பெரியவாச்சம்பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆச்சரியமா அருள் செய்திருக்கா. அகமஸ்ய அவரோ பிராத்தான் சொல்லும்போது அஸ்ய அப்படின்னா அவருக்குன்னு அர்த்தம், அவருக்குன்னா ராமனுக்கு. அதாவது ராமனுக்கு, ராமன் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா அவரோ பிராதா தம்பின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா உமக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, குணைர் தாசியம் உபாகதா, நான் தாசன் அப்படின்னு நினைச்சேன். அவர் தம்பின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் தாசன்னு என்ன நினைச்சேன், குணங்கள்ல ஈடுபட்டு தாசன் ஆனவன் அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய நினைவும் தம்முடைய நினைவுமாக சொல்றார். அழகா அப்படின்னு வியாக்கியானம் இருக்கு. இப்படியும் ஒரு வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு தோன்றது. அகமஸ்ய அவரோ பிராதாங்கிறது சொல்புகிறது தாசியத்தையும், குணைர் தாசியம் உபாகதா அப்படிங்கிறது குணகிருத தாசியத்தையும் சொல்றது. லக்ஷ்மண பெருமாள் ரெண்டுலுமே ஈடுபட்டு இருக்கார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிகிறது என்பதா. ஆக பெருமாள்கிட்டையும் இப்படி ரெண்டு விதமாக தாசனாக நாம் இருக்க முடியும் அப்படின்னும் போது பாகவதர்கள்கிட்டையும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு விதமாக தாசனாக இருக்க முடியும். ஆச்சாரியன் இருக்காருன்னு வச்சுக்கோம், ஆச்சாரியன் தான் நமக்கு சமாசயனம் பண்ணார், நமக்கு பரணாசம் பண்ணார், எல்லாத்தையும் பண்றார், அதனால மந்திரோபதேசங்கள்லாம் பண்றார், அதனால அவருக்கு தாசனாக நாம் இருக்கோம். இது ஒன்று. அதே சமயம் ரெண்டாவது, ஆச்சாரியனுடைய ஆச்சரியமான ஒரு குணங்கள்லையும் ஆச்சாரியனுடைய ஆச்சரியமான சில திவ்ய வைபவங்கள்லையும் அதெல்லாம் மொத்தத்தையும் ஈடுபட்டு இப்படிப்பட்ட ஆச்சாரியம் எனக்கு கிடைச்சிருக்கானே அப்படின்னு அந்த குணங்கள்ல ஈடுபட்டு அவருக்கு தாசனாக இருந்தான்னா அவன் இன்னும் நன்றாக விசேஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டு விதமான தாசியம் உண்டு அப்படிங்கறது இந்த திருநாமத்திலே அழகாக சாதிக்கிறார். பகவத் தாச கைங்கரிய தாசிய தெய்வித்ய வேதிதா, பகவத்தாசர்களுக்கு கைங்கரியம் பண்றதும் தாசியம் பண்றதும் இரண்டு விதம் என்பதை அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த திருநாமம் பகவத்தாச தாசிய பிராப்தான் அந்யத்துவ விரோதா, பாகவதர்களுக்கு தாசனாவதால் வேறொருவருக்கு தாசனாகும் என்னும் தோஷம் வரும் என்பதை மறுத்தவர் என்று அர்த்தம். அதாவது இப்ப இதுல ஒரு கேள்வி ஒன்று வருது, பாகவதர்களுக்கு தாசனாக போனா அப்போ இவனுக்கு ஏகாந்தத்துவம் போயிடுமோன்னு ஒரு கேள்வி. அதாவது பெருமாள் கிட்ட தாசர்களாக இருக்கிறவர்கள் வேற யாரையுமே சேவிக்க கூடாதுன்னு ஒன்று இருக்கு, ஏகாந்த பக்தி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. மகாபாரதத்துல இந்த விஷயம் இருக்கு, இன்னும் பல சாஸ்திரங்கள்ல பாகவதம் முதலான இடங்கள்ல இந்த விஷயம் இருக்கு. பெருமாள் கிட்ட பண்ற பக்தியில ஏகாந்த பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏகாந்த பக்திங்கிறது பதிவிரதா பக்தியை போல, அது ஒரு பதிவிரதா ஸ்திரீயானவள் தன்னுடைய பதி கிட்ட பக்தியோடையும் பிரேமத்தோடையும் ஆதரவோடையும் இருப்பாள். மற்ற புருஷர்கள் கிட்ட அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அப்போ மற்ற புருஷர்கள் பத்தி அவளுக்கு கவலைப்படணும். அப்போ அவள்கிட்ட பிரேமம் இருக்கானா, பிரேமம் இல்லை, துவேஷம் இருக்கானா, துவேஷமும் இல்லை. அவர் உதாசீனர், அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால அவர்கிட்ட இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அப்படின்னு பதிவிரதையானவள் எப்படி வசதியாக இருக்காளோ அந்த மாதிரி
இந்த ஏகாந்த பக்தி பண்றவன் பகவான் கிட்ட ரொம்ப பாதிவர்த்தி பக்தியோடு கூட பகவானை தவிர வேற யாரையும் லட்சியமே பண்ண மாட்டார். இன்னொருத்தர் பிரம்மாணம் சிதிகண்டஞ்ச யாஸ்தான்யா தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தா ந சேவந்தே, விஷயம் தெரிஞ்சவா மற்ற தேவர்கள் யாரையுமே சேவிக்க மாட்டான்னு சொல்றது மகாபாரதம். பிரம்மாவையும் சேவிக்க மாட்டார், சிவனையும் சேவிக்க மாட்டார், ஏன்னா பிரதிபுத்தாக பகவத் தாசியத்தில் ஊறி நிற்கக்கூடிய ஞானம் உடையவர்கள் அப்படின்னு சொல்றது மகாபாரதம் எடுத்து சொல்ற அழகான விஷயம். ஸ்ரீமத் பாகவதம் சொல்ற விஷயம், ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ற விஷயம். அப்படி இருக்கும்போது பெருமாளை தவிர வேற யாரையுமே சேவிக்க மாட்டார் அப்படின்னு இருக்கும்போது பாகவதர்களை சேவிப்பான் அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? அப்படி சேவிச்சானா அப்ப ஏகாந்த பக்திங்கிறது போயிடுச்சு. ஒருத்தர் மாத்திரம் இல்லையா இன்னொருத்தரையும் சேவிப்பான் எடுத்தேன். இவன் தான் அந்த தேவர்களையே சேவிக்க மாட்டான் போது இந்த மனுஷர்களை ஏன் சேவிக்க போறான்? இப்போ ராஜாவை போய் சேவிக்கலாமா அப்படின்னா சேவிக்கூட, நான் பகவத் பக்தன், இதுக்கு ராஜாவை போய் சேவிக்கணும், ஆனால் சேவிக்க மாட்டான். யாரையுமே சேவிக்க மாட்டாங்கிறவன் தேவர்களையும் சேவிக்கணும், இவ்வளவு சேவிக்கணும். அதனால அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஏகாந்த பக்திங்கிறது குறவு வந்துருமே. பாகவதர்களுக்கு இவன் தாசனா இருந்தானா, பகவானுக்கும் தாசன் பாகவதர்களுக்கும் தாசன் அப்படின்னு சொன்னான், அப்போ பகவானுக்கு மட்டுமே தாசன்கிறது போயிருக்கு. அடர் யாருக்கா பகவத் சேஷத்துவம் அப்படின்னு சொல்றான், வேற யாருக்கும் இல்லாமல் பகவானுக்கு மாத்தனே சேஷம். ஆனந்த் யாருக்க, நான் இன்னொருத்தருக்கு உரியவனே இல்லை, இன்னொருத்தருக்கு என்கிட்ட ரைட் கிடையாது, நான் பகவானுக்கு மாத்தம்தான் உரியவன், அவனுக்கு தான் என்னை கையாள உரிமை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவன் இவன் எப்படி பாகவத தாசனாக ஆக முடியும்னு கேள்வி. இதுக்கு சுவாமி தேசிகன் அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்கார். என்ன கேட்டான்னா, பகவத் தாசியம் அப்படிங்கிறது வேற, பாகவத தாசியம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கும் போது தான் இந்த பிரச்சனை. உண்மையில ரெண்டும் வேற கிடையாது, பகவத் தாசியம்ங்கிறது தான் பாகவத தாசியம். பகவத் தாசியமே வளர்ந்து 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 உயர்ந்த நிலையை சேரும் போது அது பாகவத தாசியமாக முடிகிறது. ஒரு பகவானுக்கு தாசனாக ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப தாசனாக, அவர் எதை சொன்னாலும் செய்வேன், அவர் திருவுள்ள படியெல்லாம் செய்வேன் அப்படியே ரொம்ப ரொம்ப தாசனாக இருக்கும்போது அப்போ பகவானுக்கு தாசன் யாரோ அவருக்கும் இவன் தாசனாக தானே ஆயிடுவான். அவர் திருவுள்ளவும் அது அப்படிங்கிறபடினாலையும் இன்னும் மேலே மேலே இன்னும் தாசனாக ஆடுது அப்படிங்கிறது. அதான் அடியார்த்தினை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு பகவானுடைய திருவுள்ளமாக இருக்கு அப்படின்னு. இவனுக்கே இப்படி இருக்கும்போது அவப்போ முதல்லே சொன்ன மாதிரி ஒருத்தர் கிட்ட பிரீத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் அவரை சேர்ந்தவர் அவரை சேர்ந்த வஸ்துக்கு உட்பட எல்லாத்தையும் நமக்கு பிரீத்தி இருக்கும். அவர்கிட்ட இருக்க பிரீத்திங்கிறது அவரை சேர்ந்த வஸ்துக்கள்கிட்டலாம் கூட போகும், அவருக்கு வேண்டியவர்கிட்டலாம் போகும். அதே மாதிரி பகவான் கிட்ட நம்ம காமிக்கிற பக்திங்கிறது பகவானை சேர்ந்தவர்கள்கிட்டலாம் பக்தி ஆகும். அப்போ பாகவதர்கள்கிட்டலாம் பக்தி நான், ஐயோ ஒருத்தர் பகவானை சேர்ந்தார் அப்படின்னா உடனே பகவானை சேர்ந்தவர் அப்படின்ன உடனேயே எழுந்து நின்று திருமண ஒருத்தர் எட்டுன்னு இருக்கான்னு வச்சுப்போம். பெருள் பார்க்கும்போது திருமணத்தை ரெட்டின் இருக்கான்னு ஒன்றே பார்த்து கை கூப்பிடும், வேற ஒன்றும் காரணம் இல்லை. வேற ஒன்றும் அவன் நமக்கு வேண்டியவரா வேண்டாதவரா முன்ன பின்ன ஒன்றும் தெரியாது, பார்த்ததே கிடையாது. திருமண் நெட்டுன்னு தெருவில் போறார் அப்படின்னா அவர் பார்த்து ஒன்றே கை கூப்பிடும், அடியேன் தாசன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் என்ன அப்படின்னு கேட்டான்னா பகவானை சேர்ந்தவர் அவர். அப்போ பகவான் கிட்ட இருக்கிற பக்தியை வந்து இருக்கலையோ அதுவே மேலே மேலே பரிணமிச்சு பகவானை சேர்ந்தவர்கள்கிட்டையும் அவளை பார்த்தாலே நமக்கு ஒரு பிரீத்தி வரணும், அவளை பார்த்தாலே தென்றலை பார்த்தமாக இருக்கணும், அவளை பார்த்தா சந்தனம் மாதிரி நமக்கு இருக்கணும், அந்த மாதிரி குளிர்ச்சியாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு பகவத் பக்தியினுடைய ஒரு எல்லை நிலந்தான் அது. இது ரெண்டும் வேற வேற கிடையாது, பகவத் பக்தியே தான் அதனுடைய உயர்ந்த நிலையிலே பகவத் பக்தியாக ஆறுது. அதனால இது ரெண்டு இருந்தா அனன்யார்க சேஷத்துங்கிறது விரோதம் வருமா அப்படிங்கிறது கிடையாது. இப்பவும் பகவானுக்கு தான் அவன் பக்தன், பகவத் பக்தன்கிறது அவன் பூர்த்தியாக இருக்கான். இதே பகவானோட சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தர் கருள்யன் அவர்கிட்ட இவன் பக்தனா இருந்தான்னா அப்போ வந்து பகவான் பக்தன் இன்னொருத்தர் பக்தன் அப்படின்னு ரெண்டு விதமாக ஆனதாகும். அது அது வந்து ஏகாந்த பக்திக்கு தடைபடும், ஏகாந்த பக்திக்கு முரண்படும். ஆனால் இது அப்படி கிடையாது, ஏன்னா பகவானை சேர்ந்தவர் இவர் அப்படிங்கிறபடினாலே அவர்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி இது. அதனால அதனுடைய படியில் எப்படின்னா மேல் படியில் இருக்க மாதிரி இது 10 படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பகவத் பக்தி பண்றவன் 9வது படியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாகவத பக்தி பண்றவன் 10வது படியில் நிற்கிறான். அவன் 10வது படியில் நிற்கும்போது இவனும் மாடிக்கு போறவன் தான், அவனும் மாடிக்கு போறவன் தானே, ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறான். அந்த மாதிரி ரீட்டில் இது ரெண்டும் ஒன்று தான், வேற வேற கிடையாது. அது அந்த பிரீத்தி அதிகமாக அதிகமாக நான் வந்து பகவானுக்கு தாசன் மாத்திரமில்லை, பகவானுடைய தாசன் ஒருத்தர் சொன்னானா அவருக்கு தாசன், அப்புறம் அவருடைய தாசன், அப்போ அவருடைய தாசன் மேலே மேலே போயிட்டே இருக்குமா யாராக இருந்தாலும் சரி. நான் சுவாமி அம்மா அவ்வளோ அழகாக சொல்கிறேன், அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் எம் அடியோங்களே அப்படிங்கிற 7 படிக்கால் தாசர்கள் அழகாக போட்டான் முன்னாடி.
ஏழு ஏழு பேர் உம்முடைய தாசனுடைய 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 தாசன் அப்படின்னு கடைசியில போய் நிக்கணும் பார்க்க அம்மாள். அண்ணா தத் பக்த பக்த பரிசாரக தத் பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதி மாம் ஸ்மர லோகநாத அப்படின்னு முகுந்த மாலையில் அழகாக வரும். உன்னுடைய பிருத்தனுடைய பிருத்தியனுடைய பிருத்தனுடைய 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 பிருத்தியன் அப்படின்னு அடியனை ஆக்கணும், அடியன் அப்படின்னு அடியனை ஸ்மரிச்சுக்கணும், இவர் திருவுள்ள படணும் அப்படின்னு ஆச்சரியமாக முகுந்த மாலையில் சொல்கிறார் ஆழ்வார். அதனால இந்த ரீதியில் வந்து இன்னும் இன்னும் மேலே 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 அவர் அவர் யாராக இருந்தாலும் சரி பயிலும் சுடரளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீன். அம்மாவார் அழகாக சொல்கிறார் பயிலும் சுடரலின்னு ஆரம்பித்து பத்து பாசுரங்கள் அதில் பாகவத தாசியம் அழகாக சொல்கிறார். பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமரே. பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை எம்பெருமான் ரொம்ப பயில இனிய ரொம்ப ரொம்ப மதுரமானவன். அவனை நினச்சி நினச்சி பார்க்க சந்தோஷமா இருக்கு, அவன்கிட்ட பக்தி பண்ண பண்ண சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த எம்பெருமானை சேவிக்கிறவர்கள் யார் இருக்காலோ பயிலும் திரு உடையார் அந்த எம்பெருமானை சேவிக்கிறது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் பண்ணவன் யாரா இருந்தாலும் அவர்கள் எனக்கு சுவாமிகள், நான் அவர்களுடைய தாசன். பயிலும் திருவுடையார் எவரேலும் அது யாராக இருந்தாலும் சரி இவர் தான் அப்படிங்கிறது கிடையாது. என்னை காட்டிலும் அவர் உயர்ந்தவராக தான் இருக்கணும், என்னை காட்டிலும் வயசில் உயர்ந்தவராக இருக்கலாம் இல்லை வயசில் தாழ்ந்தவராக இருக்கலாம், என்னை காட்டிலும் ஞானத்திலே தாழ்ந்தவராக இருக்கலாம், என்னை காட்டிலும் அனுஷ்டானத்திலே தாழ்ந்தவராக இருக்கலாம், எந்த விதத்தில் எடுத்தாலும் என்னை காட்டிலும் அவர் ரொம்ப 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 தாழ்ந்தவராக இருக்கட்டும். ஆனால் பயிலும் திருவுடையார் எவரேலும் ஆனால் பாகவதன் அப்படின்னு அவர் விழுந்துட்டார்னா பகவானை சேர்ந்தவரா அப்படின்னா அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமரே எம்மை ஆளக்கூடியவர் அவர் எனக்கு சுவாமியா இருக்கக்கூடியவர் இப்போ இன்னைக்கு மாத்திரம் இல்லை இன்னும் நாளைக்கும் நாளைக்கு மாத்திரம் இல்லை இந்த ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் மாத்திரம் இல்லை பயிலும் பிறப்பிடை தோறு எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அவரை எனக்கு சுவாமியா இருக்கணும் நான் அவருக்கு தாசனா இருக்கணும். பிறப்பு வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லுவா, ஆனால் ஆழ்வார் என்ன சொல்றார் அவருக்கு தாசனாக என்ன ஆக்கின்றி எனக்கு 100 பிறப்பு கொடுக்கும் அது பரவாயில்ல வேற ஏதாவது வேண்டாம் எனக்கு வேற சாதாரணமான பிறப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். இதோ இந்த சுவாமி இருக்காரு அவர் பாகவதராக இருக்கார் அவருக்கு தாசனாக என்னை ஆக்கி கொண்டு எனக்கு 100 பிறப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏன்னா உம்முடைய பக்தர்களுடைய கிரகத்தில் புழுவாக இருந்தால் கூட பரவாயில்லைங்கிறார் சுவாமி ஆள வந்தார். அழகாக சொல்லும்போது பவனேஸ்வர் சொபி கீட ஜென்மமே அப்படின்னு பாகவதருடைய பவனத்தில் ஒரு புழுவை நான் இருக்கேன் பரவாயில்ல. இத்தரா வசதே சுமா பிரபூத் அப்பிமே ஜன்ம சதுர்முகாத்மனா சத்தியலோகத்தில் போய் சதுர்முகனாக பிரம்மாவாக என்ன ஆக்கிடாத அந்த பெரிய பிரம்ம பதவி எனக்கு வேண்டாம். புழுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, பாகவதர்கள் வீட்டில் புழுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, பாகவதர் வீட்டில் நாயாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி இருக்கணும் அப்படி இல்லை. அந்த மாதிரி ரீதியில் நாம் எப்படி இருக்கோம் அவர் எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அது ஒன்றும் விஷயமே கிடையாது. அவர் பாகவதராக இருக்கார் அப்படின்னா அவர் எவரேலும் அவர் கண்டீர் கும்பி நரகர்கள் ஏற்றுவரையிலும் அவர் கண்டீர் அப்படிங்கிற அவன் நரகத்துக்கு போக வேண்டியவனா இருக்கட்டும் பாகவதன், அவன் அவன் நரகத்துக்கு போக வேண்டிய அளவு பாபம் செய்கிறான்னு இருக்கட்டும் அவன் பாகவதனா. அப்போ எம்பல் பிறப்பிடை தோறு அப்போ எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை பிறப்பெடுத்தாலும் அவர் எனக்கு சுவாமியாக இருப்பார். குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் வளந்தாங்கு சக்கர தன்னல் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள்கலந்தார் அடியார் கம்மடியார் எம்மடிகளே. அழகான பாசுரம், ரொம்ப ரொம்ப மோசமான ஜாத்தியில் இருந்து அவராக கூட பரவாயில்ல அப்படிங்கிற எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் வளர்ந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணருக்கு ஆள் நான் மணிவண்ணனுடைய தாசன் அப்படின்னு யார் அதில் ஆழ்ந்து கிடக்கிறாளோ அவர் இருக்கிறோம் இல்லையோ அவருடைய தாசனுக்கு நான் தாசன் அப்படிங்கிற அப்படியாக இதுதான் அழகான விஷயம். திருமந்திரம் உதாரணத்துக்கெல்லாம் கூட இதுதான் தாற்பயம், எந்த இடத்துல பகவத் தாசத்துவம் சொல்றோ அங்கெல்லாம் பகவத் தாசத்துவம் வரைக்கும் தாற்பயம். திருமந்திரம் இருக்கு, திருமந்திரத்துல முதல்ல பகவானுக்கு தாசன் நான் அப்படின்னு அர்த்தம். நாராயணன் சொல்லும்போது பகவானுக்கு கைங்கரியம் செய்வேன்னு அர்த்தம், அது பகவானோட நின்றுடாது பாகவதற்கு தாசன் வரைக்கும் அதுக்கு அர்த்தம். ஏன்னா அப்பதான் பகவத் தாசத்துவம் பூர்த்தி ஆகும். ஏன்னா மற்றதான் பேசலும் திருவெட்டும் கற்று உற்றதும் உன் அடியார் கடிமை அப்படின்னு திருமங்கையாளர் வள்ளி செய்கிறார். திருவெட்டெழுத்தும் கற்று அதனுடைய பலன் என்ன கேட்டா உன் அடியாருக்கு அடிமை உன்னுடைய அடியார்களுக்கு அடிமையாக நான் ஆயின்றிருக்கேன் அப்படின்னார். உனக்கு அடிமைன்னு சொல்லலை, நீ திருவெட்டெழுத்தும் கற்று அப்படின்னார். உன்னுடைய திருவெட்டெழுத்தும் கற்று
என்ன ஆனானா, திருவஷ்டாட்சர மந்திரத்தை கற்று அதை ஜபம் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் உமக்கு தாசனாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல போறவரும் பார்த்தார். ஆ, கண்ணபுரத்தை எம்மானே, கண்ணபுரத்துல எம்பெருமானை பார்த்து சொல்றார். அதெல்லாம் இருக்கட்டும், குற்றதும் உன் அடியாருக்கு அடிமை அப்படின்னார். அதனால திருவெட்டத்தினுடைய சாரமும் இதுதான், பகவத் பக்தர்களுக்கு பக்தனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாரமே கூட, அதுதான் நமக்கு சுரூபம் அப்படிங்கிறதாக கூட தெரியுது. அடுத்தது திருநாமம், ஸ்ரீமத் பாகவதான்யோன்ய தாசிய சாதன தத்பரஹா. ஸ்ரீமத் பாகவதர்கள் பரஸ்பரம் தாசர்களாவதை சாதிப்பதில் நோக்குடையவர் என்ன அர்த்தம். இங்க மூணாவது ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்றார். பாகவதர்களுக்கு தாசர்கள் அப்படின்னு சொன்னா அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாசனானா அது எப்படி? அதாவது ரெண்டு பாகவதர்கள் சந்திச்சுக்கிறான் வச்சுப்போம், இவர் அவருக்கு தாசர், ஏன்னா பாகவதர் ஆனால் அவர் இவருக்கு தாசர். அப்போ ரெண்டு பேரும் எப்படி தாசனா இருக்கணும்? பொதுவாக தாசன் சொன்னா ஒருத்தன் சுவாமியா இருக்குவான், இன்னொருத்தன் தாசனா இருப்பான், அப்படிதானே? ஆனா ரெண்டு பேரும் பாகவதால் ஆயிட்டானா இவர் என்ன பண்ணுவார்? அடியன்வர். அவர் என்ன பண்ணா? அவரும் அடியன்வர். அது மாத்திரம் இல்லை, இவர் சேவிப்பார், அவரும் சேவிப்பார். வைஷ்ணவர்கள்லாம் பார்த்தா தெரியும், பெரியவர்கள்லாம் இவரும் சேவிக்கிறார் அவரும் சேவிக்கிறார். அது எப்படி ரெண்டு பேரும் எப்படி சேவிக்க முடியும்? யாராவது ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர் தானே ஆகணும், ரெண்டு பேரும் எப்படி சேவிக்க முடியும்? ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாசனாக இருக்க முடியும்? பரஸ்பரம் எப்படி தாசனன் ஆக்க முடியும் அப்படின்னா அது முடியும் அப்படிங்கறத சுவாமி சாதிக்கிறார். பரஸ்பரம் தாசனாதுங்கிறது லோகத்தில் நடக்காது. லோகத்தில் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், லோகத்தில் வந்து ஒரு எஜமான் இருப்பான், ஒரு தாசன் இருப்பான், அவ்வளோதான். எஜமானன் படி இறக்குறான், தாசன்கிறான் அவனுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு அவனுக்கு தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்கிறவன் சம்பளம் வாங்கிக்கிறான், இதுதானே இருக்க முடியும். தாசனாக்கும் எஜமான் ஆக்க முடியுமோ? நடக்காதே. ஆனால் இங்கே நடக்கிறது அது எப்படி அப்படின்னா, இதில் விரோதம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. எப்படின்னா ஒரு உதாரணம், பரஸ்பர உபகாரம் செய்கிறார் ஒருத்தர் கொடுத்தார், இவர் அவருக்கு உபகாரம் செய்கிறார், அவர் இவருக்கு உபகாரம் செய்கிறார், பரஸ்பர உபகாரம் பண்ணிட்டு இருக்கா, ரெண்டும் நடக்குதான் நடக்கும். இவர் உபகாரம் பண்ணி இவர் ரூபா கொடுத்து உபகாரம் பண்ணுறார், அவர் காரியம் செஞ்சு உபகாரம் பண்ணுறார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இவர் பண்ணுற உபகாரத்தை அவர் வாங்கிக்கிறார். எப்போவுமே உபகாரம் பண்ணார் அப்படின்னா என்ன ஆகும் கேட்டோம்னா, இவர் உபகாரம் பண்ணுறவர், அவர் அந்த உபகாரத்தை வாங்கிக்கிறவர் பெரியவர், உபகாரம் பண்ணுறவர் சின்னவர். அவர் இவருக்கு உபகாரம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, இவர் சின்னவர் ஆகிட்டார், அவர் பெரியவர் ஆகிட்டார், பரஸ்பரம் உபகாரம் பண்ணிக்கலையா? அதே மாதிரி தான் அவர் சுவாமியாக இருக்கும்போது இவர் தாசர், இவர் சுவாமியாக இருக்கும்போது அவர் தாசர், இவர் நினைவில் அப்படி அவர் நினைவில் அப்படி, ரெண்டுமே தானா வரும், பரஸ்பர உபகாரம் நடக்கிற மாதிரி. இது எப்போ வராது அப்படின்னு கேட்டான்னா, இது வராது சமயம்னு ஒன்று உண்டு. எப்போ வராதுன்னு கேட்டால், இவர் பண்ணுற உபகாரத்தை அபேட்சிச்சு தான் அவர் உபகாரம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்க, அப்போ இது வராது. இவர் என்ன இவர் பண்ணுற உபகாரம் என்னவோ அதை வச்சு தான் இவர் உபகாரம் பண்ணுவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யும் உபகாரத்தை இவர் அவர் எதிர்பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ரெண்டு பேருமே உபகாரம் ஆக முடியாது அப்படின்னு. என்ன கேட்டான்னா, இவர் 100 ரூபா கொடுத்தார் தான் அவர் அந்த காரியத்தை அந்த உபகாரத்தை பண்ணுவார், அவர் அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அப்போ என்ன இருது? இவா பண்ணுறதுக்கு உபகாரமே பேர் கிடையாது முதல்ல, இது ஏதோ வியாபாரம் இந்த இடத்துல நடக்கிறது அப்படின்னு அர்த்தமாயிடும். இப்போ இதில் யார் உபகாரம் பண்ணுறா அப்படின்னா இது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. நான் 100 ரூபா கொடுத்தவே தானே நீ செஞ்ச அப்படின்னா, நான் செய்யறதுக்கு தானே நீ 100 ரூபா கொடுத்த அப்படின்னுவான். கடைசியில் இது ஒன்றும் நான் செஞ்சேன்னு யாரும் பெருமை கட்டிக்க முடியாது, நான் தான் உனக்கு உபகாரம் பண்ணேங்கிற கிடையாது. நீ எனக்கு என்ன சும்மாவா உபகாரம் பண்ண, 100 ரூபா வாங்கிட்டு தானே உபகாரம் பண்ண அப்படின்னா, நீ அவன் சொன்னான் நீ என்ன வந்து இதுவாவா கொடுத்த, நான் செஞ்சு கொடுக்கவே தானே நீ 100 ரூபா கொடுத்த, சும்மாவா எனக்கு கொடுத்த அப்படின்வான். இது உபகாரம் இல்லை, இது சும்மாவா கொடுத்த, நான் காரியம் செய்யவே தானே, நான் கஷ்டப்படுறவன் இல்லை, அதுக்காக தானே 100 ரூபா கொடுத்த அப்படின்வான். அதனால் இது உபகாரம் இல்லை, இது கூலி அப்படின்னா. இதில் தாசிய பாவங்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் செய்கிற உபகாரத்தை அபேட்சிச்சு இன்னொருத்தர் செஞ்சான்னா அப்போ பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒருத்தர் இந்த ரெண்டு பாகவதர்கள் இருக்கா, ஒருத்தர் தாசராக இருந்து கைங்கரியம் பண்ணுறார், இன்னொருத்தருக்கு அந்த பலன் வருது. அந்த இன்னொருத்தர் தாசராக இருந்து கைங்கரியம் பண்ணுறார், அப்போ இவருக்கு அந்த பலன் வருது. இப்படி ரெண்டுமே நடக்கும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த பலனை அபேட்சிச்சு தான் அவர் அதை செய்கிறார் அப்படின்னு வந்தால் அப்போ ஒரு பிரச்சனையாகும். இவர் தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ணச்சு என்ன பலன் வருதோ அதை அந்த பலன் கிடைச்சாதான் அவர் தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ணுவார் அப்படின்னு இதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து பிரச்சனை ஆகும், அப்போ அது தாசியபாவம் வராது. நீ என்ன எனக்கு பண்ணிட்ட அப்படிங்கிற கேள்விகள்லாம் இதில் வந்து சேரும். அதனால தான் அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேரும் கைங்கரியம் பண்ணுறபடினாலும் ரெண்டு பேரும் தாசர்கள், அந்த கைங்கரியத்தினுடைய பலன் ரெண்டு பேருக்கும் வரப்படினாலும் ரெண்டு பேரும் சுவாமிகள். அதனால பகவானே இப்படி அழகாக வகுத்து வச்சிருக்கான் நம்மளை. பாகவதர்கள் இப்படி ஒருத்தர் கொடுத்தர் தாசியர்களாக இருக்கிறத பகவான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானா? அதான் ஸ்ரீமத் பாகவத அந்யோன்ய தாசியர், ஸ்ரீமத்னு போடுற
இந்த பாகவதர்கள் சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதர்கள் அப்படிங்கிற என்ன கொண்டாடுற அந்த பாகவத தாசியங்கிற செல்வம் இருக்கு இவளுக்கு, அந்த செல்வத்தோடு கூட இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு. நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து என் தடுமாற்றற்ற தீப்பதிகள். அப்ப ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, நெடுமார்க்கடிமை அப்படின்னு அமைச்சு அதிலையும் பாகவத தாசத்துவத்தை கொண்டாடுறான் அப்படின்னு. பயிலும் திருவுடையார் பயிலும் பிறப்புடைத்தோரு எம்மையாளும், அதாவது பாகவத தாசியங்கிறது நமக்கு சுரூபம், அதுதான் பலன், ரெண்டையும் கொடுறாரு. முற்றும் தவிர்ந்த சதிர் நினைத்தால் கொடுமாவினை ஏன் அவன் அடியார் அடியே கூடும் இது வல்லால் விடுமாறு என்பதனந்தோ வியன்மூவு பெருணுமே. சதிரே வைக்க தமியேற்கே அப்படிங்கிறார். நமக்கு ஒரு சதிர் ஒன்று வரணும், ஒரு சாதுரியம், ஒரு திறமை ஒன்று ஒன்று நமக்கு வரணும், யாருக்கும் இல்லாத ஒரு சதிர் ஒன்று. என்னன்னா என்ன கேட்டால், அடியார்த்தம் தமர்களாம் சதியே வாய்க்க தமியேற்கே. தமர்களாம் பாகவதர்களைச் சேர்ந்தவர்கள் நாம், அவர்களுக்கு தாசனராக இருக்கிறவர்கள் அப்படின்னு. வாய்க்க தமியேற்கு ஊழிதோர் ஊழியூழி மாகாஜாம் பூக்கள் மேலினால் தோள் பொன்னாழிக்கை என்னம்மான் நீக்கமில்லா அடியார்தம் அடியார் அடியார் எங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய்ச் செல்லும் நல்ல கோட்பாடு. நீக்கமில்லா அடியார்தம் அடியார் அடியார் யார்களோ அவர் எம் கோக்கள், எனக்கு சுவாமிகள் பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம். நம்மாழ்வார் ரெண்டு திருவாய்மொழி அழகாக சொல்லியிருக்கார், ஒன்று பயிலின் திருமொழி பயிலும் சுடரளி, இன்னொன்று நெடுமார் கருமை. பாகவத தாசத்தத்தை பற்றி அழகாக சொல்லக்கூடிய 19-20 வாசனங்கள் இருக்கின்றன, அதில் நாம் அழகாக தெரிஞ்சிக்க முடியும். அதனால் பாகவதர்கள் அந்யோன்யம் ஒருத்தருக்கொருத்தர் தாசனாக இருந்தாலும் ஒரு இதுவும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. இவருடைய தாசத்தை எதிர்பார்த்து அவர் இருந்தால் தானே பிரச்சனை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். இங்கே 3வது பரிணாமத்தினாலே இது வந்து சுவாமி தேசியம் வந்து இதெல்லாம் விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார் அப்படின்னு. இது சொல்லும்போது இப்போ இந்த விஷயத்தை சொல்லும்போது, இப்படியாக இருவருக்கும் பாகவதத்துவம் உண்டானால் ஒருவரை பற்ற ஒருவருக்கு சேஷத்துவம் சேஷித்துவம் வருகை விருத்தமன்றோ என்னில் பரஸ்பர உபகாரி உபகாரக பாவாதிகள் போலே இங்கும் விரோதம் இல்லை. அதிகாரி அவஸ்தையிலே கிரீக்கு சேஷியானவன் தானே கற்பிரவஸ்தையில் இதுக்கு சேஷமாயின் இல்லான் நின்றான். இது ஒரு உதாரணம் ஒன்று சாஸ்திரத்திலும் சொல்லியிருக்கார். அந்யோன்யம் பண்ணும் அதிசயங்களை உபஜீவியாதே இவர் பண்ணதை உபகாரத்தை எதிர்பார்த்து தான் அவன் பண்ணுவான்ங்கிறது கிடையாது. இவர் தாசனா இருந்தாதான் அவர் வந்து தாசனா இருப்பார் அப்படின்னு பிரச்சனை வரும், அப்படி கிடையாது. பின்ன என்ன கேட்டா, ஈஸ்வர இச்சையாலே இருவரும் பரஸ்பரம் அதிசய ஆதாயதாக விநியுக்தராகையாலே ஈஸ்வரன் பகவான் இப்படி சொல்லிருக்காங்க அப்படினாலையும் குணத்தினால் ஈடுபட்டும் வர தாசரியங்கிறது சொல்லியோ இது போகவர்த்தகமாய் கொண்டு தன்னேற்றமாய் இருக்கும் அப்படின்னாரு. குணத்தினால இருக்கக்கூடிய தாசியங்கிறது ரொம்ப தன்னேற்றம், அதுக்கு ஒரு தனி பெருமை உண்டு அப்படிங்கிறதாக தெரியுது. அப்படி இந்த விஷயத்தையும் அழகாக சாதிச்சிருக்கார். இப்படி பாகவத சேஷத்துவம் கிரயம் செல்லும்படி பேசுவார் அடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவர்களே என்று கல்பசூத்திர வியாக்கியாதாக்களான பெரியாழ்வார் அருளி செய்தான பாகவத சேஷம் இருக்கும் கிரயம் பெரியும் செல்லும்படி விலை போகலாம். இதை வந்து கேசவா புருஷோத்தமா சிலர் சோதியா என்று பேசுவார் அடியார் என் தம்மை விற்கவும் பெறுவர்களே அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கார். இந்தியாக பாகவத ஆராதனம் பாகவத சேஷத்துவங்கிறது ரொம்ப விசேஷம், அதுக்கு எத்தையும் பிரமாணங்கள் காமிக்கிறார். ஒன்று, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம். எல்லா ஆராதனங்களை காட்டிலும் பகவானுக்கு ஆராதனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த பகவானுக்கு ஆராதனத்தை காட்டிலும் இந்த பகவானை சேர்ந்தவர்களுக்கு ஆராதனம் பண்ணுறது இன்னும் விசேஷம். அதுக்கு தான் ததீய ஆராதனம் பெயர். ததீய அப்படின்னா அவனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம், அவனுடைய பக்தர்கள். தத்துனா பகவான், ததியான பகவானை சேர்ந்தவர்கள், பகவானை சேர்ந்தவர்களுக்கு ஆராதனம் பண்றதுக்கு ததியாராதனம் அப்படின்னு பேர். அவர்களுக்கு கை காலுக்கு தீர்த்தங்கள்லாம் சேர்த்து இன்னும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ குளிக்கிறதுக்கான ஏற்பாடோ எல்லாத்தையும் பண்ணி பெருமாளுக்கு ஆராதனம் பண்ற மாதிரி மொத்தமும் இவருக்கு வேண்டியதெல்லாம் மொத்தத்தையும் செஞ்சு கொடுத்து இவருக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து இவர் படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது எல்லாம் பண்றது ததியாராதனம் அப்படின்னு பேர். இதுதான் எல்லா ஆராதனத்தை காட்டிலும் வசத்தியான, விஷ்ணுவனுடைய ஆராதனத்தை காட்டிலும் வசத்தியானது இந்த ததியாராதனம் அப்படிங்கிறதாக பிரமாணம் சொல்றது. மத் பக்தஜன வாத்சல்யம், பகவானுடைய பக்தியை பத்தி சொல்லச்சே, மத் பக்தஜன வாத்சல்யம், என்னுடைய பக்தஜன்கள் கிட்ட வாத்சல்யத்தோட இருந்தா அது பகவானுடைய பக்தியில ஒரு விதம், வெற்றி விதமான பக்தி சொல்றார். அதுல பக்தஜன வாத்சல்யம் அப்படிங்கிறது ஒரு விதமாக சொல்றார். இப்படியாக எத்தனையோ பிரமாணங்கள்லாம் நமக்கு இருக்கு. இந்த பிரமாணங்கள்லாம் சுவாமி தேசியம் எடுத்து காமிச்சு இந்த விஷயத்தை அழகாக சாதிக்கிறார். இங்க புருஷார்த்த காஷ்டாதிகாரம்
அப்படிங்கிற அதிகாரத்தினாலே. இந்த நம்ம இத்தனை மூணு திருநாமங்கள்ல அதை பார்த்தோம், 877வது திருநாமம் வரைக்கும். அடுத்தது சாஸ்திரிய நியமனாதிகாரம்ங்கிறது ரொம்ப அழகான விஷயம், அடுத்து அடுத்து பார்க்கலாம். கவிதா சிம்மாய கல்யாண குணசாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.